ஹல்லேலூயா. இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி நாட்களிலே தேவ சமூகத்தில் தீவிரப்படுகிறதற்காக கர்த்தர் அங்கங்கே சில தேவ மனிதர்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, திருச்சபைகளை ஆண்டவர் ஏவி அநேகரை கூட்டம் கூடவும் அநேக தேவ சமூகத்தில் மன்றாடி செபிக்கவும் இந்த கடைசி காலத்தில் தேவன் தீவிரித்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த நிதர்சனமான உண்மை. பெரிய தேவ மகிமை தேசம் பார்க்க போகிறது. இந்த கடைசி கால எழுப்புதலில் கர்த்தருடைய மகிமை தேசம் காண போகிறது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அலலோயா, அலலோயா. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் சீஷர்கள் வந்து, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று இயேசுவினிடத்தில் கேட்டபோது இயேசு அநேக அடையாளங்களை சொன்னார். அதில் குறிப்பாய் சொல்லப்பட்ட பல அடையாளங்களும் காரியங்களும் இருந்தாலும், பூமி அதிர்ச்சிகளை காண்பீர்கள், பஞ்சங்களை பார்ப்பீர்கள், கொள்ளை நோய் உண்டாகும், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய கிரியைகளை இந்த சத்துருவானவன் கடைசி நாட்களில் அவன் தீவிரமாய் செய்வான். அன்பு தணிந்து போகும், விசுவாச துரோகம் முந்தி நடக்கும், கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள ஆராதனைகளும் கள்ள காணிக்கைகளும் கள்ள எழுப்புதலும் எழும்புகிற காலம். ஆனால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சதா ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்திய தேசத்தில் 28 மாநிலத்தில், 8 யூனியன் பிரதேசத்தில், ஏறக்குறைய 145 கோடி இந்திய தேசத்தில் இருக்கிற ஏறக்குறைய 700,000 கிராமங்கள் இருக்கிற நம்முடைய இந்திய தேசத்தில் 400,000 கிராமங்களில் இன்னும் திருச்சபை இன்னும் இல்லை. ஆனால் தீவிரமாய் நாம் பல விதத்தில் எழுப்புதல குறித்த செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் தீவிரமாய் கிரியை செய்கிறத நம் கண்கள் காண்கிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் ஒரு பக்கம் சேர்க்கப்படுகிறதும், இன்னொரு பக்கம் திருச்சபைக்குள்ள தந்திரமாய் பிசாசானவன் யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தல் 12:12 படி, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்குமரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறபடினால, கூடுமானால் நல்ல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருக்காக எழும்புகிறவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான ஒரு பொல்லாத ஒரு காலத்தில் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டிய காலத்தில் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும், அப்பொழுதுதான் முடிவு வரும். ஏன் இந்த சுவிசேஷ கூட்டம், ஏன் இந்த திறந்த வழி கூட்டம், ஏன் சபைக்குள்ள வைக்கலாமே, ஒரு ஹாலில் வைக்கலாமே, ஏன் இந்த அருமையான ஃபெல்லோஷிப், இந்த பெத்தேல் ஐக்கியம், இந்த எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் இணைந்து தேவ சமூகத்தில் பிரயாசப்பட்டு இந்த வண்டி பெரியாரில் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஏன் இந்த சுவிசேஷ பணியை இவர்கள் இருதயத்தில் ஆவியானவர் போட்டு ஏன் தீவிரப்படுத்துகிறார்? ஆண்டவருடைய பிரதான நோக்கமும் பிரதான கட்டளையும் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற பெரிய வாஞ்சையுமே சுவிசேஷம் ஒன்றுதான். அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், அப்பொழுது முடிவு வரும், அப்பொழுது கர்த்தர் தம்முடைய காரியத்தை கிரியைகளை வெளிப்படுத்துகிற கடைசி நாட்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் அதுக்கு தான் உங்களை கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறார். நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள், உங்களுக்கு செய்கிற அதிசயங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லுகிறது தான் ஆண்டவருடைய இருதய துடிப்பா இருக்கிறது. அதை நீங்க செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென். அமெரிக்காவில் லேமன்ஸ் ரிவைவல் அப்படின்னு ஒரு எழுப்புதல் வந்தது. என்ன மேன் ரிவைவல்? லேமன்ஸ் ரிவைவல். ஜெரேமியன் லேம்ஃபயர் அப்படிங்கிற ஒரு கர்த்தருடைய தாசன், அமெரிக்க தேசத்தில் ஒரு பிசினஸ் மேன், பயங்கரமான பிசினஸ் பண்றவர்,
நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களுக்கு டைம் எப்போ வேணாலும் கடையை விட்டு வெளியே வருவாங்க, பிஸ்னஸை விட்டு வெளியே போவாங்க, எந்த நேரம்னாலும் வருவாங்க, கடையை பூட்டுவாங்க, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுவாங்க, திரும்பி போவாங்க. ஆனால் அமெரிக்காவிலலாம் அப்படி இல்லை. பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் கூட அந்த ஓனர் காலையில் டைம் கீப் அப் பண்ணி மதியம் லஞ்ச் டைம்னா ஹாஃப் அன் அவர்னா அந்த லஞ்ச் டைம் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய பணிகளை தொடருவார்கள். இந்த அமெரிக்க தேசத்தில் பிரவுன்ஸ்வில் என்கிற இடத்துல இந்த தேவ மனிதன் ஜெரேமியன் லேம்ஃபயர் என்கிற கர்த்தருடைய தாசன் மதியம் கிடைக்கிற அந்த அரை மணி நேர கேப், அரை மணி நேரம் இந்த நேரத்தில் ட்ராக்ஸை எடுத்து தெரு தெருவாக போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். என்ன செஞ்சார்? அரை மணி நேரம் டைம், ஆனால் தெரு தெருவாக போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த அரை மணி நேரத்தில் விதைத்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு இடமா போய் போய் ஒவ்வொருவரை சந்தித்து 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 காஸ்பல் சொல்லி ட்ராக்ஸ் கொடுக்கிறார். ஆனால் ஜனங்களுக்குள்ள ஒரு அசைவுமே நடக்கலை, ஒரு கிரியைகளுமே நடக்கலை. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னு பார்க்குறார், ஆனால் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் சொன்ன கட்டளையை விடாமல் செய்து கொண்டே இருந்தார். ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து செய்தார். அதுக்கப்புறம் நிறுத்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர், ரெண்டு வருஷம் நான் தொடர்ந்து இந்த சுவிசேஷ பணியை செஞ்சிருக்கிறேன், ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படலையே, எதுக்கு ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது, நீ சுவிசேஷ பணியை கொஞ்சம் நிறுத்திட்டு என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு மீண்டும் புறப்பட்டு போ, நீ விதைத்திருக்கிறாய், இனி வருகிற நாட்களில் கம்பீர அறுப்பேன் சொன்ன போது அந்த அரை மணி நேரம் அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரோடு சேர்ந்து சில பிசினஸ் மேனும் அந்த அரை மணி நேரத்தில் ஆறு பேர் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆறு பேர் தினந்தோறும் அந்த அரை மணி நேரம் ஜெபித்தார்கள். ஆறு அறுபதாய் மாறியது. அறுபது பேர் தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அறுபது அறுநூறாய் மாறியது. அறுநூறு ஆறாயிரமாய் மாறியது. ஆறாயிரம் அறுபது ஆயிரம் அறுபதாயிரமாய் மாறியது. அறுபதாயிரம் கடைசியில் இவர்கள் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல சொல்ல ட்ராக்ஸை விதைத்திருந்தார்களோ அதுக்கப்புறம் 600,000 பேர், ஒரு தேவ மனிதர், அதுவும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்த ஒரு கர்த்தருடைய தாசன் மூலமா கர்த்தர் கிரியை செய்து ஒரே ஒரு பெரிய எழுப்புதலை, லேமன்ஸ் ரிவைவல் என்று சொல்லி ஜெரேமியன் லேம்ஃபயரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினார். ஆமென். ஊழியம் செய்கிறது ஏதோ பாஸ்டர் தான் செய்யணும், ஏதோ சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரன் தான் செய்யணும் அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே போடலை. நீங்களும் நானும் தினந்தோறும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது தான் தேவனுடைய பிரதான கட்டளை. அதை செய்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய நாட்களில் தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற இந்த கடைசி காலம் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், நாளைக்கு அதனுடைய காரியங்களை உங்களோட பேசுவேன், ஜெபிப்பேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆர் யூ ரெடி டு ப்ரே? ஆமாம், அப்படியே கொஞ்சம் எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. ஆமேன். இந்த நல்ல பெத்தேல், இந்த ஃபெல்லோஷிப்புக்காக, இந்த எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்புக்காக எல்லா பக்கமும் புறப்பட்டு போய் ஊழிய பணிகளை, சுவிசேஷ பணிகளை இன்னைக்கு நம்ம காஸ்பல் சொல்ல போகிறோம். அநேகருக்கு இந்த சத்தம் புறப்பட்டு போக போகிறாது. உங்களுக்கும் சத்தம் உண்டு. இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்ட போது அவர் பண்ணின பிரதானமான பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பண்ணின பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். ஒரு நாள் மனம் திரும்புதல், தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் வேண்டும். அல்லேலூயா. ஐயா, இந்த ஃபேன் எல்லாம் இப்படி பக்கத்துல வச்சீங்கன்னா நான் பறந்துருவேன். அதனால நீங்க கொஞ்சம் அவட பின்ன, அப்புறம் நான் தூத்துக்குடிக்கு இந்த பக்கம் போயிட போறேன். நீங்க எடுத்துட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தோத்திரம், நானே வேகமா இருப்பேன். இதுல ஃபேனு ஓவர் வேகமாயிடுச்சுன்னா ஆமா கொஞ்சம் தள்ளி நின்று அடிக்கலாம். ஆமன்னு சொல்லுங்க. ஆமா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. ஆமா, இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியானது என்ன தெரியுமா? சுவிசேஷம் சொல்றதுதான்.
இயேசப்பாவை எத்தனை பேர் ரொம்ப நேசிக்கிறீங்க? இயேசப்பாவை ரொம்ப எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கை தூக்குங்களை பார்க்கலாம். கட் 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 கட். ரொம்ப சந்தோஷம். இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இந்த ஏப்ரல் மாதம் வாதி இது வந்திருக்கு. இது வரைக்கும் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே நான் ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஆள் மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 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
சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நேசிப்போம், ஆனா இதை மட்டும் செய்யவே மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம், என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்கு இயேசு எவ்வளவு நல்லவரா இருந்தாரோ. சுவிசேஷம் சொல்றது ரொம்ப ஈஸி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஈஸி சுவிசேஷம் சொல்றதுதான். சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? ஏசப்பா ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, மேல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவர், ஏசப்பா எனக்கு நல்லவர், ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லவரா இருப்பார், ஏசப்பா நமக்கு ரொம்ப நல்லவர். இவ்வளவுதான் சுவிசேஷம். இதை வாயை திறந்து சொல்றதுக்கு தான் நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபம் இல்லாமா ஆண்டவரே எங்க பகுதியில இனி இந்த சுவிசேஷ பணி தீவிரமா மாறணும், சபையில கத்தர் எழுப்புதலை தரணும்னா ஜபம் மட்டும் போதாது, ஜபத்தோட சேர்ந்த சுவிசேஷம் தான் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், எங்க பகுதியில இந்த சுவிசேஷ பணி தீவிரப்படணும் ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று நீ சொல்லியிருக்கிறீ ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு அடையாளம், இந்த உலகத்திற்கு முடிவுக்கு அடையாளம் ஆண்டவரே. பஞ்சங்களின் செய்திகளை கேட்கிறோம், கொள்ளை நோய்களின் செய்திகளை கேட்கிறோம், யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம். ஒரு பெரிய பாரம் எங்களை நெருக்கட்டும். இன்னும் நாங்கள் இயேசுவை பற்றி சுவிசேஷ பணியை நாங்கள் செய்யாமல் இருந்தோம்னா, இந்த கேரளா மாநிலத்தில் 14 டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவரே நாங்கள் தீவிரமாய் புறப்பட்டு போக. ஜெபம் பண்ணுங்க, வாயை தரங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கை கட்டக்கூடாது, நல்லா கை கட்டாம கையை ஃப்ரீயா விட்டு நல்லா கையை உயர்த்தியோ. இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷ பணி தீவிரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இருதய துடிப்பே சுவிசேஷ பணிதான் ஆண்டவரே. நாங்கள் அதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சபை அர்ப்பணிக்கட்டும். இந்த பகுதியில் நாங்கள் இதுவரை சொல்லாம இருந்தா, இனி நாங்கள் தீவிரமா செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, நீங்க தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். கிருபத்தார் உடைய வார்த்தை எங்கும் பிரசங்கிக்க, அடைக்கப்பட்ட வழிகள்லாம் திறக்கப்படட்டும். சுவிசேஷ பணிக்கு வேலையாட்களை எழுப்பும். ஏசப்பா கொடுத்த ஒரு ஜப குறிப்பு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், அறுப்புக்கு ஆண்டவரே வேலையாட்களை எழுப்பும் என்று எஜமானிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நீங்க தான்ப்பா ஜபம் பண்ண சொல்லியிருக்கீங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எஜமானே, ஆண்டவரே வேலையாட்களை எழுப்புங்க, கிராம ஊழியங்களுக்கு வேலையாட்களை எழுப்புங்க, மிஷினரி பணிகளுக்கு வேலையாட்களை எழுப்புங்க, ஆண்டவரே சபை பணிக்கு வேலையாட்களை எழுப்புங்க, ஆண்டவரே தெருக்கல்ல டிராக்ஸ் கொடுக்கிறதற்கு வேலையாட்களை எழுப்புவீராக, ஆண்டவரே தனித்தால் ஊழியம் செய்ய வேலையாட்களை எழுப்புவீராக, எழுப்புவீராக. எங்களையும் புறப்பட ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. நாங்களும் இந்த சுவிசேஷ பணியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு ஜெரேமியன் லேம்ப் ஃபயரை வைத்து ஒரு அமெரிக்க தேசத்தில் 600,000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது சாத்தியமானா, இந்த கேரளாவில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி.
நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே, ஆமென். உட்காரு. பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7 அதனுடைய 15 மீகா 7 வேத புத்தகம் கொண்டு வந்திருப்பீர்களானால் டேக் யுவர் பைபிள், உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை திருப்புங்கள். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7 அதனுடைய 15 நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதிசயம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களையும் காண பண்ணுகிறவர். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று யோபு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசப்பா இந்த பூமியில வெளிப்பட்ட நாட்களில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அற்புதம் என்பது இருக்கிறதுல கிரியை செய்கிறது, அதிசயம் என்பது இல்லாதவைகளிலே கிரியை செய்கிறது. அதிசயம் இருக்கிறதுல கிரியை செய்கிறது அற்புதம், இல்லாதவைகளிலே கிரியை செய்கிறது அதிசயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்தது அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பதாக. இந்த 2 கூடுகையில பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். உங்க குடும்பங்களிலே கர்த்தர் தம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணுவார், உங்களுடைய ஊழியத்தில் அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார், உங்களுடைய வியாபாரத்தில் அதிசயங்கள் விளங்கும். உலகம் முடியாது என்று சொல்லும், மருத்துவம் முடியாது என்று சொல்லும், உலகத்தின் மக்கள் இது சாத்தியமே இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஆமென். பாம்பே பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோஜ்குமார் பட் என்கிறது அவருடைய பெயர். பயங்கரமான சிறந்த நடிகர், அவ்வளவு 70s 80s 90s அந்த நாட்களில் பயங்கரமான பிரபல்யமாக ஹிந்தி துறையில் சொலித்து கொண்டிருந்தவர் மனோஜ்குமார் பட் என்கிற ஒரு மனிதர். அவர் மனைவியும் சந்தோஷமாய் பணம், பேர், புகழ், ஸ்டார் அந்தஸ்து எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று இல்லை, குழந்தை மாத்திரம் இல்லை. ஆனால் பணம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறாரு. ஆனால் ஒரு நிமிஷம் கூட வீட்டிற்கு வந்தால் குழந்தை இல்லை என்கிற ஒரு பெரிய வேதனை அவர்களுக்குள்ளே ஆட்கொண்டு கொண்டே இருந்தது. கடந்த நாட்கள் பல வருஷங்கள் போக போக திடீரென்று இந்த சகோதரி கர்ப்பம் தரித்தார்கள். அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், ஒரு மகன் பிறந்தான். அவங்களுக்கு அவ்வளவு ஆசை, இவ்வளவு காலை காத்திருந்து பிள்ளை இல்லாத எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சதேன்னு சந்தோஷத்தை. பல கோயிலுக்கு போய் பிராயச்சித்தங்களை செய்தவர்கள் பல காரியங்களை பொருத்தனைகளை செலுத்தி கொண்டு திரும்பி வந்தார்கள். நாட்கள் உருண்டோடியது, இந்த பிள்ளை வளர்ந்தது. ஏறக்குறைய 2-3 வந்த நேரத்தில் இந்த மகனுக்கு ஒரு வியாதி பட்டான். காய்ச்சல் வந்தது, கொஞ்சம் வியாதி வந்தது. அவன் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டான். கொஞ்சம் வியாதி முத்து போய் நாட்கள் ஆனது. பல காரியங்களை மருத்துவர்கள் வந்து சோதித்து பார்த்தாலும் அவனுடைய காய்ச்சல் நிற்கவே இல்லை, பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ரொம்ப முடியாது என்ற சூழ்நிலை வந்து திடீரென்று மனோஜ்குமார் பட்டுக்கு ஒரு செய்தி வருகிறது, உங்கள் மகன் மரித்து விட்டான் என்பதாக. பிள்ளை மரித்த போது ரொம்ப துக்கத்தோட காணப்பட்டார்கள். நடிக்க போகல, சினிஃபீல்டை விட்டுட்டாரு, ரொம்ப துக்கத்தோட இருந்தார். கொஞ்சம் மாதம் கொஞ்சம் நாட்கள் ஆன பிறகு சரி திரும்பி
சினிமா துறைக்கு போவோமேனு சொல்லி திரும்பி நடிக்க போனார். நடிக்க போய் திரும்பி நடிப்பு துறையில் பிரபலியமானார். பல காரியங்களை படங்களை நடித்தார். ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை, குழந்தை இல்லை, மனைவியோட சண்டை, நிம்மதி இல்லை. நேசித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு மனைவி தான், ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை, சண்டை, குழந்தை இல்லை, ஒரே பாடுகள், உபத்திரவம், போராட்டம், நாட்கள் உருண்டோட உருண்டோட. மனைவிக்கு இவருக்கு வந்த பிரச்சனையில் அவருடைய மனைவி அவருடைய தகப்பனார் தாயார் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். தனிமை இவரை போட்டு வாட்ட ஆரம்பித்தது. நாட்கள் உருண்டோடியது, பல காரியங்கள் செய்தார்கள், பல போராட்டங்கள் நடந்தது, பல வேதனைகள் வந்தது. அப்படி இருந்த நாட்களில் மீண்டும் ஒரு கர்ப்பம் தரிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. பிள்ளை கர்ப்பம் தரித்தது. அந்த நேரத்தில் மீண்டும் அந்த பிரசவ நாட்கள் வந்தபோது ஒன்று பிள்ளையா இல்லைன்னா உங்கள் மனைவியா என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி டாக்டர்கள் முன்வைத்தார்கள். ரொம்ப நாள் கழித்து பிறக்குது, இந்த பிரசவம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஒன்று பிள்ளை இருப்பான் இல்லைன்னா உங்கள் மனைவி இருக்கும், யார் வேண்டும் என்று கேட்டபோது ரொம்ப துக்கத்தோடு காணப்பட்டார்கள். ஐயோ, மொத பிள்ளை மரித்தது, இந்த பிள்ளையும் கர்ப்பத்தில் போதே என்று சொல்லி ரொம்ப துக்கத்தோடு இருந்த நாட்களில் அவர் சொன்னார், பரவாயில்ல, எனக்கு என் மனைவி முக்கியம், அந்த பிள்ளைய கர்ப்பத்திலே மரித்து போனது. அந்த நேரம் டாக்டர் சொன்னாங்க, உங்கள் மனைவியினுடைய கர்ப்பப்பையை எடுத்து தான் உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியும் என்று சொன்னபோது அவரும் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டாரு. கர்ப்பப்பையோடு அந்த பிள்ளையும் மரித்தது எடுத்தார்கள். மனைவி மீண்டும் குடும்பத்தோடு இணைஞ்சாங்க. மீண்டும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வேதனைகள், பாடுகள். கர்ப்பப்பை இல்லை, இனி பிள்ளை எப்படி வரப்போகுது, பிள்ளை அடாப் பண்ணுவோமான்னு கேட்டால் அதுக்கு பிரச்சனை, ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் இல்லை. மீண்டும் இந்த சகோதரி தன்னுடைய தாய் வீட்டுக்கே புறப்பட்டு போனார்கள். மீண்டும் மனோஜ்குமார் தனிமைப்படுத்தப்பட்டார். அவர் குடிக்காத ஒரு மனுஷன், இந்த வேதனையில் குடிக்க ஆரம்பித்தார். குடி அவரை பலவீனப்படுத்தி அதற்கு அடிமையாக ஆரம்பித்தார். கடைசியில் அவர் ஒரு முடிவு எடுத்தார், பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, வேதனை, துக்கம் அவரை ஆட்கொண்டது. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, மது பாட்டலில் விஷத்தை வாங்கி ஊற்றி அன்றைக்கு மறித்து விடணும்னு சொல்லி பாம்பே பட்டணத்தில் மெயின் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலத்தின் மீது போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு தேவனுடைய சபையில், ஒரு சின்ன ஒரு ஸ்லம் ஏரியா போன்ற இருக்கிற அந்த இடத்துலேருந்து ஒரு பாடல் சத்தம், நம்பிக்கை ஊட்டுகிற, விசுவாசத்தை தூண்டி விடுகிற, அற்புதத்தையும் அதிசயங்களையும் காண பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு என்கிற ஒரு சத்தத்தை உடைய ஒரு பாடல் அங்கே தொனித்தது. அந்த சத்தத்தை கேட்ட மனோஜ்குமாருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு 1% இருதயத்தில் நம்பிக்கை வர ஆரம்பித்தது. அந்த மதுபான பாட்டில் பாக்கெட்லேயே வைத்துட்டு அந்த பாலத்திலேருந்து இறங்கி அந்த ஸ்லம் ஏரியாக்குள்ளே போனார். உள்ளே போனால் அங்கே ஒரு சின்ன சபை குடிசை போட்டு ஷெட்டு போட்டு இருக்கிறாரு. உள்ள பின்னாடி போய் உட்கார்ந்து அப்படியே அழ ஆரம்பித்தார். அங்க ஒரு தேவ மனிதர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த போதகர், கர்த்தர் உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவார், கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார், முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவ, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவ, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அந்த தேவ மனிதர் பிரசங்கம் பண்ண அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த ஆராதனை முடிந்த உடனே நேரா அந்த பாஸ்டர்ட்ட போனா, பாஸ்டர் புரிந்து கொண்டார், நீங்க நடிகர் அல்லவா என்று சொல்லி அப்புறம் கேட்டார், எனக்கு இப்படி பிரச்சனை, என் மனைவி கர்ப்பப்பை எடுத்தாச்சு, நிம்மதி இல்லை, குழந்தை இல்லை, சமாதானம் இல்லை என்று சொன்னபோது அந்த போதக வேத புத்தகத்தை கையில கொடுத்து, நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார், அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை, நீங்க விசுவாசிங்கன்னு சொல்லி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன அந்த வசனத்தை காண்பித்து அவரை நம்பிக்கை ஊட்டி அனுப்பி போனார். வேத வசனத்தை வாங்கினார். ஒரு பெரிய சந்தோஷம் அவரை ஆட்கொண்டது. போற வழியிலேயே அந்த மதுபான பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு புறப்பட்டு போனார். வீட்டுக்கு போனார், சவுமண் ஆரம்பித்தார். ஒரு பெரிய சமாதானம் அவரை ஆட்கொண்டது. வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்குள்ள உறவாட ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த சபைக்கு போக ஆரம்பித்தார். ஒரு மாதம், ரெண்டு மாதம், வீட்டை விட்டு போன மனைவிக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய திரும்ப அவங்க மனைவி வீட்டுக்கு வந்தாங்க. ஒப்புரவானாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்ட இவருக்கு நடந்த காரியத்தை மனைவியிடத்தில் ஷேர் பண்ணாங்க. ரெண்டு பேரும் பேசினார்கள். அவருக்கு இயேசுவை பற்றி சொன்னார். அவங்களை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சபைக்கு போக ஆரம்பித்தார்கள். நாட்கள் உருண்டோடுகிறது. என்ன நடந்தது தெரியுமா? திடீரென்று ஒரு நாள் இந்த சிஸ்டருடைய சரீரத்தில் சில மாற்றங்கள்,
சில மாற்றங்கள் நடக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் வருது. என்ன என்னன்னு சொல்லி எந்த டாக்டர் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாரோ அதே டாக்டர்கிட்ட போகிறார்கள். போய் பார்த்து என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டு அவர் டெஸ்ட் பண்ணுறார், எல்லா டெஸ்ட்டுக்கும் எழுதி கொடுக்குறார், ஸ்கேன் பார்க்குறார், எக்ஸ்ரே பார்க்குறார், எல்லா டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அந்த டாக்டருக்கு ஆச்சரியம் இருக்குது. ஏன்னா ஒரு டெஸ்ட் பார்த்த உடனே ஒரு காரியம் அவருக்கு கண்ணில் படுது, இன்னொரு டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறார், அடுத்த டெஸ்ட் எடுக்கிறார். கன்ஃபர்மேஷன் முழுவதும் வந்த பிறகு ரெண்டு பேரை உட்காந்து பார்த்துட்டு, நான் தான் உங்கள் கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ண டாக்டர், எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கர்ப்பப்பை கிடையாது என்பதாக, ஆனால் நான் இவ்வளவு நேரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன், உங்கள் வயிற்றுக்குள்ள கர்ப்பப்பை மாத்திரமல்ல அந்த கர்ப்பப்பைக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்கிறத நான் ஸ்கேன்ல பார்த்தேன் என்று சொன்னபோது டாக்டரே மிரண்டு போனான். How is it possible? உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமே. இல்லாதவைகளை இருக்கிறது போல உருவாக்குகிற அழைக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். கர்ப்பப்பையே இல்லை, ஆனால் கர்ப்பப்பையை உள்ள வைத்து அதுக்குள்ள ரெட்ட பிள்ளையை வைத்து கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறவ. இந்த ராத்திரி வேளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் எது இல்லை, எது நடக்கலை, எது முடியலை, எது சாத்தியம் இல்லை, எல்லா உலகமும் மருத்துவமும் ஆட்களும் சொல்லுகிறார்களா உன் பிள்ளை ஒன்றுக்கு உதவாது, உன் பிள்ளை ஒண்ணுமே காரியம் வாய்க்காது, ஊழியம் நடக்காது, வியாபாரம் வாய்க்காது, உங்க பிள்ளை படிப்பு நடக்காது, குழந்தை வராது, திருமணம் நடக்காது, இந்த வியாதியில சுகம் வராது. இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. அதிசயம் காண பண்ணுகிற ஆண்டவர். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த நாட்களிலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படியெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார், ஒரு ஐந்து காரியம் நான் உங்களோடு இன்னைக்கு பேச போகிறேன். ஐந்து காரியம் சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுவேன். சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். ரெண்டாவது, உங்களுக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுவா. சொல்லுங்க, வழக்காடி. சொல்லுங்க, வழக்காடி. மூன்றாவது, உங்களை வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவா. சொல்லுங்க, வித்தியாசப்படுத்தி. எப்படி வித்தியாசப்படுத்தி உங்களை அதிசயங்களை காண பண்ணுவா. நான்காவது, உங்களை விடுவித்து அதிசயங்களை காண பண்ணுவா. சொல்லுங்க, விடுவித்து. ஐந்தாவது, உங்களை வழி நடத்தி அதிசயங்களை காண பண்ணுவா. அஞ்சு காரியத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு 70 பேராய் புறப்பட்டு போனார்கள். யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும், ஏற்கனவே யோசேப்புடைய பிள்ளைகளும் அந்த தேசத்துல இருந்தார்கள். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான். வந்தபோதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்துல அடிமையாக்கப்பட்டார்கள். பார்வோன், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தபோது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பெருக ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் எகிப்தியரோ இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். நீங்கள் யாத்திராகமம் 1:14 வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 2:22, 23, 24 வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 3:3 அதனுடைய 7, 9 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 தேசத்தில் அடிமைகளாயிருந்தார்கள். எகிப்து ஜனங்கள், எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களின் ஜீவனை கசப்பாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா, செத்து போனா நல்லா இருக்கும் போல இருந்ததா. எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களின் ஜீவனை கசப்பாக்கினார்கள்.
கசந்து போனது. வாழ்றதுக்கு பிடிக்கல, ஜீவிக்கிறதுக்கு பிடிக்கல. இங்க இருக்கிறத காட்டில இன்னைக்கு மரணம் வந்துட்டா நல்லா இருக்குமே என்கிற எண்ணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்கொண்டது. வாக்குத்தத்தம் பெருசா இருக்கு, ஆண்டவர் உன்னை நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் தேவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்க காண்பீர்கள், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். வாக்குத்தத்தம் பெருசா இருக்கு, ஆனா ஜனங்களோ சாகரதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களோ மரித்து போனா நலமா இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு இந்த இடத்துல பல பேருக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, சபை இருக்கு, குடும்பம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா எல்லா சில காரியம் செத்து போனா நலமா இருக்குமே, இருக்கிறதை விட மரித்தா நலமா இருக்குமே என்கிற எண்ணம் பல பேருக்குள்ள இன்னைக்கு தேசத்துல இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் இருக்க முடியாத ஒரு நிலைமை. ஜீவன் கசப்பாக்கினார்கள் எகிப்தியர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் எனக்கு தெரியும், நைட்டு செல்போன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு காலையில் சில நேரம் அப்படியே ஒரு மாதிரி கேரா அலையிற கூட்டம் எனக்கு தெரியும். செல்போனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு உலகம் செல்போன் சில அடிமைகள், அடிமைத்தனம் சில காரியம், எகிப்து போன்ற சில அடிமைத்தனம். செல்போனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு அசுத்தமாக இருக்கலாம், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் அருவறுக்கிற காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் வெறுக்கிற காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களை அடிமைப்படுத்த அடிமைப்படுத்த. நமது முடிவு எப்படி தெரியுமா? பிசாசு எப்பயுமே இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை தான் பிறப்பிக்கும். ஒரு பாவம் தான் இருதயத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கசப்பை உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில் முடிவு. பிசாசுனுடைய பெரிய திட்டமே நம்முடைய ஜீவனை எடுக்கிறாது. முடிவு நம்முடைய ஜீவனை அவன் அள்ளி கொண்டு போகிறதுக்கு தான் பிசாசு போராடுவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி சமாதானத்தை சந்தோஷத்தை இழக்க பண்ணி முடிவு வாழ்றதை காட்டிலும் செத்து போன நலமா இருக்குமே. கசப்பாக்கினார்கள். இரண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது 22, 23, 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் இருந்தார்கள். அவர்கள் இருந்தபோது அவர்களுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தா, ஆளுவட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டா, அவருடைய கண்ணோக்கினா பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டியது. 3:7-9 வசனம் அதே தான் சொல்லுகிறது. ஆண்டவர் உபத்திரவத்தை பார்த்து பெருமூச்சை கேட்டா, ஆலோட்டிகள் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டா, ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவ, ஜபத்தை கேட்கிறவ, போராட்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, சிறையிருப்பின் மத்தியில, அடிமைத்தனத்தின் மத்தியில ஜபிக்கிறவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். பெருமூச்சு விட்டு ஜபிக்கிறீங்களா? மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். அவர் ஜபத்தை கேட்கிறவ, அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவ. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமோ? ஜபம். 430 வருஷம் தேவ சமூகத்தில் பெருமூச்சு விட்டு ஒரு குடும்பம், ஒரு தேசம், சந்ததி சந்ததியா 430 வருஷம் தான். ஒரு தலைமுறை 40 வருஷம், 10 தலைமுறை அடிமைத்தனம் தேவசமூகத்தில் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிச்ச உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டா. கர்த்தர் மோசேட்ட தரிசனமானா, என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், ஆளொட்டிகள் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டேன், அவங்க பெருமூச்சு என் சமூகத்தில் எட்டியிருக்கிறது, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குவேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் விடுதலையாக்கி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ கொண்டு போவா. விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆண்டவர். ஆமே. உங்க ஜபத்தை கேட்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு. நம்ம கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் ஜபிக்கும் போது, சில நேரம் பேசும்போது மனுஷன் கேட்க மாட்டான், அரசியல்வாதி கேட்க மாட்டான்,
நீங்க எத்தனை நேரம் பெட்டிஷன் எழுதி கொண்டு போய் கூட்டம் கூட்டமா போய் நின்னாலும் சில நேரம் அரசியல்வாதிகள் கேட்க மாட்டார்கள், பதில் கொடுக்க மாட்டார்கள், அரசாங்கம் பதில் கொடுக்காது, தேசம் சில நேரம் மூடிக்கொண்டே இருக்கும். ஜனங்கள் பாடுபடும் போது, ஜனங்கள் உபத்திரவப்படும் போது உலகம் மனுஷன் எப்பவுமே கண்ணை மூடிக்குவான், செவியை மூடிக்கொள்ளுவான். ஆனா இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க ஜபத்தை கேட்கிற ஒருவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார், உங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார், உங்க கண்ணீரை காண்கிறவர்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் வடித்த கண்ணீர் எல்லாம் கம்பீரமாய் மாறப்போகிறது. உங்க ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதிலை கொடுக்கிற நாட்களாய் வரப்போகிறது. உங்கள் விண்ணப்பத்துக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 20 எசேக்கியா என்கிற ஒரு ராஜா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். எதுக்கு விண்ணப்பம் பண்ணா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்ல உன் வீட்டு காரியத்தை கொஞ்சம் ஒழுங்குபடுத்து, நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன், உன் ஜீவனை நான் எடுக்க போறப்பா, உன் நாட்கள் முடியுது. எசேக்கியா தேவ சமூகத்தில் எப்படி ஜெபித்தான்? சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே உமக்கு சமூகத்தில் உமக்கு முன்பாக எவ்வளவு மன உத்தமமாக நடந்த 1-6 பாருங்க, உமக்கு முன்பாக எவ்வளவு மன உத்தமமாய் நடந்தேன், எப்படியெல்லாம் நான் செஞ்சேன் என்பதை நினைவு கூர்ந்து காலுங்க பாருங்க. கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினா ஏசியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு தேவ சமூகத்தில். அல்லேலூயா. சொல்லிட்டு புறப்பட்டு போயாச்சு. போன உடனே திருப்பி ஆண்டவர் சொல்றார், போப்பா போய் சொல்லு, அவன் கண்ணீரை கண்டேன், அவன் விண்ணப்பத்தை கேட்டேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து கத்தர் பதில் கொடுக்கிறவ. உண்மையா ஜபிக்கிறவங்கள் ஜபத்தை கத்த கேட்பா, உண்மையா விண்ணப்பம் பண்ணுகிறவள் கத்த ஜபத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுவா. அல்லேலூயா சொல்லுவோம். உங்க விண்ணப்பத்தை கத்தர் கேட்கிறவ, வியாதியின் மத்தியில தனிமையில உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா? எந்த வியாதியா இருந்தாலும் சரி, 15 எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு கத்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுவா. அல்லேலூயா. ஆமென். கண்ணீரோடு ஜெபித்த விண்ணப்பம். மத்தேயு 15:10 வசனத்தை வாசித்து பாருங்க. கானானிய ஸ்திரீ தன் மகள் வியாதிப்பட்ட போது இயேசுவின் இடத்திலிருந்து புறப்பட்டு போய் ஆண்டவரே மகள் வியாதியா இருக்கா, சுகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே, அழிய நான் வேறொன்றுக்கும் வரேன் என்று சொன்னபோது இயேசு கண்டு கொள்ளவே இல்லை. அவ பேசிட்டே வாரா, ஏசப்பா ஏசப்பா என் மகளுக்கு சுகத்தை தாங்க, அற்புதத்தை தாங்க, விடுதலையை தாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று இயேசு திரும்பவும் சொல்றார். சீஷர்கள் அவரிடத்துல போய் ஆண்டவரே உமை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, ஒரு விஷம் மனமிறங்கி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் அவளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா, பேசிட்டே வாராலே, ஜெபிச்சுட்டே வாராலே, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே வாராலே, ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா? ஆனா நம்ம சீஷர்கள் ரெக்கமெண்ட், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா? நான் என் பிள்ளைகளுக்காக வந்தேன்னு சொல்றாரு. கானானிய ஸ்திரீ சொன்னா, நான் நாய் தான் ஆண்டவரே, அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னி தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினா. எசேக்கியா கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினா, கர்த்தர் கண்ணீரின் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தா. கானானிய ஸ்திரீ தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினா, இயேசு நின்று அவளை பார்த்து, உன் விசுவாசம் பெருசு, உன் மகள் ரட்சிக்கப்பட்டாள், போ, கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறவ. தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அவளுக்கு அதிசயங்களை காண பண்ணினா. ஆண்ட சமூகத்துல விசுவாசத்தோடு ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்கிறோமோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்னைக்கு அதிசயங்களை காண பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் விண்ணப்பம் பண்ணுவார். ஆமே. உங்க ஜபத்துக்கு பதிலை கேட்டு இன்னைக்கு அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவா. ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது, எதுக்கா உங்களுக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுவாரா? என்ன செய்வார்? வழக்காடுவார், ஆர்கியூ பண்ணுவார். ஒரு ஜட்ஜிட்டு முன்னாடி போய் வக்கீலுடைய வேலை என்ன தெரியுமா?
தன்னுடைய கட்சிக்காருக்காக நின்று வழக்காடுறது, அதுதான் ஒரு ஒரு வக்கீல், ஒரு அட்வொகேட்டோடைய வேலை. இயேசப்பா இன்னைக்கும் நமக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசி நமக்காக வழக்காடிக்கிட்டே இருக்கிறார் பிதா முன்னாடி. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எப்படி கர்த்தர் வழக்காடினார்? யத்ராகமம் 5:1 பாருங்க, 7:3, 8:2, 9:2. இந்த வசனத்திலெல்லாம் நீங்க வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் மோசே, போய் நின்று ஒன்று சொல், என் ஜனத்தை வனாந்தரத்தில் ஆராதிக்கும்படி பலி செலுத்தும்படி வழி விட்டு அனுப்பு என்று போய் சொல். நீ போய் சொல். கேட்டா என்ன சொல்ல? ஆண்டவரே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல். போய் சொல்லு, என் ஜனத்தை வனாந்தரத்துல வழிவிட்டு அனுப்பு. வழக்காடுறா மோசே பார்வானுக்கு முன்னாடி போய், ஒரு எகிப்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தர் மோசே நிறுத்தி சொல்ல சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்திருக்கிறேன், அவருடைய பெருமூச்சை கேட்டிருக்கிறேன், அவருடைய கண்ணீரை கண்டிருக்கிறேன், அவ உபத்திரவத்தை பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறா, என் ஜனத்தை பலி செலுத்த வனாந்தரத்துல ஆராதிக்க என் ஜனத்தை வழி விட்டு அனுப்பு. வழக்காடுகிறவ நான் சொல்றேன், உங்களுக்கு பரிந்து பேச ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக போய் நின்று உங்களுக்கு என்று பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக பேசுகிறதற்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. அவர் நமக்காக வழக்காடுகிறவர். அல்லேலூயா. குஜராத்தில் ஷாலோ மிஷன் ஊழியன்ருக்கு, ஷாலோம் மிஷனரி, எத்தனை பேருக்கு தெரியும்? பிஷப் தேவதாஸ் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சிவகாசி ஊர், தூத்துக்குடியில் தான் அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க மட்டுமே அந்த பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஒரு 1,000-1,500 ஊழியர்கள் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய டயசிஷனாக 4 திருமண்டலமாக கத்தர் மாற்றி குடித்து வேட்டையாடி சாராயம் காய்ச்சி சாப்பாட்டில் சாராயத்தை ஊற்றி சாப்பாடு பொங்குற ஒரு மக்கள் மத்தியில் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டுருக்குறாங்க. வில்லம்பு, அவங்க வேலையை திருடுறது தான், கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். அந்த தேசத்தில், அந்த குஜராத் ராஜஸ்தானில், அந்த பார்டரில் ஒரு பீல் ஆதிவாசியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருக்காக ஊழியக்காரனாக மாறி ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு கிராமத்தில். அவர் முன்னாடி ரவுடியாக இருந்தார், குடிச்சிட்டு இருந்தார், வெறிச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த தேவ மனிதனை கர்த்தர் ரட்சித்து ஊழியக்காரனாக மாற்றி சபையின் போதகராக மாற்றி ஊழியம் செய்கிறார். மனைவி, 2 பிள்ளைகள். இந்த நாட்களில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மத தீவிரவாதி ஒருத்தன், ரொம்ப நாளாக இவன் வந்து எல்லாரையும் கத்தருக்குள்ள இயேசுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறானே, இவனை எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அந்த மத தீவிரவாதி, அரசியல்வாதி, அந்த பரிசுத்தவான அந்த போதகரை சில கூலிப்படையை ஏவி இரவோடு இரவாக கொலை செய்தார். யாருக்குமே தெரியாமல் கொலை செய்தார். இவர் தான் கொலை செஞ்ச மாதிரியே தெரியாத அளவுக்கு கொலை செய்து விட்டார். ஆனால் ஊருக்கே தெரியும் இவர் தான் செஞ்சார். ஆனால் இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆள் கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான காலகட்டம். 2 பிள்ளைகள், மனைவி விதவையாக்கப்பட்டு தகப்பனை இழந்து சபையை நடத்தும்படி அந்த ஊர்லேயே அந்த மகள் இருந்தா. நாட்கள் போனது, இந்த மகள் விடாமல் சோமண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சு விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருக்கிறார். என் கணவனை எடுத்துட்டீங்க, ஊழியம் பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம், உமது நாமத்துக்கு தாக தானே எங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம், உங்களுடைய ராஜ்யத்துக்காக தானே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், ரட்சிக்கப்பட்டு எங்கள் கணவனை ஊழியக்காரனாக மாற்றினீங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க அந்த மக விடாமல் தொடர்ந்து. ஒரு நாள் இரவு இந்த மத தீவிரவாதி அந்த ஊரில் உள்ள பெரிய ஆளவன், பணக்காரன், பின்னாடி அவனுடைய வீட்டு வைக்கோல் அம்பாரத்தில் மாடுகளுக்கு வைக்கோல் போடுறதுக்காக வைக்கோல் எடுத்தார். மொத வைக்கோல் எடுத்து மாட்டுக்கு போட்டார். 2வது முறை அந்த வைக்கோலை எடுக்கிறதுக்கு போய் வைக்கோலை எடுத்தபோது
வைக்கோலுக்கு உள்ள ஒரு தீ பற்றி பிடித்து எரிந்து கொண்டிருந்ததுதான். அவர் பார்த்து பயந்துட்டார், என்னடா வைக்கோலுக்குள்ள யார் தீ வச்சா, தீ திடீர்னு எரியுதே. தீ எரிந்து அந்த தீக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன வந்தது தெரியுமா? என் தாசன், என் ஊழியக்காரனே, நீ கொலை செய்து ரத்தம் சிந்தினாய், அந்த ரத்தம் என் சமூகத்தில் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அக்னி பேசிட்டு, அவனுடைய தேவன் நான், உன்னை அவனுக்காக நான் பழி வாங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அக்னி அந்த மனிதனை போய் பட்சித்து அப்படியே கறிக்கட்டையை விழுந்துட்டான். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. போலீஸ் வர்றாங்க, அதிகாரிகள் வர்றாங்க, தாசில்தார் வர்றாங்க, மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அவர்கிட்ட கடைசியாக வாக்குமூலம் கேட்குறாங்க, யார் உங்களுக்கு தீ வச்சது, யார் உங்களுக்கு மண்ணெண்ணை ஊற்றினது, யார் உங்கள் மேலே யாராவது பெட்ரோல் ஊற்றினாங்களா, யாராவது தீ வச்சாங்களான்னு கேட்டால், யாருமே ஊற்றலை, யாருமே செய்யலை. அப்புறம் எப்படி தீ பிடிச்சது? நான் வைக்கோல்ல வைக்கோல் அம்பாரம் எடுத்துகிட்டு இருந்தேன், என் மாட்டுக்கு அதிலிருந்து தீ பேசியது, அக்னி பேசியது, அதில் பார்த்த வந்தது. நான் இந்த ஊழியக்காரனை, இந்த திருச்சபையின் போதகரை கொன்னது நான் தான். அவனுடைய ஆண்டவர் என்கிட்ட வந்து அவனுக்காக வழக்காடி என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி கடைசி வாக்குமூலத்தை கொடுத்துட்டு அந்த மத தீவிரவாதி, அந்த மனுஷனை கொலை செய்த பாதகன் நான் என்று ஒப்பு கொடுத்து மறித்து போனாராம். உண்மையாக குஜராத்தில் நடந்த சம்பவம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காது இருந்தும் கேட்காதவர் அல்ல, மூக்கிருந்தும் முகராதவர் அல்ல, தொண்டை இருந்தும் சத்தமிடாதவர் அல்ல, கை கால் இருந்தும் அவர் கிரியை செய்யாதவர் அல்ல. நம் ஆண்டவர் பேசுகிற தெய்வம், நம் ஆண்டவர் கிரியை செய்கிற ஆண்டவர், நம் ஆண்டவர் வழக்காடுகிறவர், நம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர், நம் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், இன்றைக்கு நீதி செய்கிறவர், இன்றைக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், இன்றைக்கு நமக்காக பழி வாங்குகிற ஆண்டவர். பயப்படாதீங்க, அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவா. நமக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு, விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பாக மோசே நிறுத்தி வழக்காடினது போல இந்த இரவு நமக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. மூணாவது சொல்லுகிறேன், வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுகிறவ. என்ன படுத்துவா? வித்தியாசப்படுத்துவா. எப்படியெல்லாம் வித்தியாசப்படுத்துவா தெரியுமா? யாத்திராகமம் 8:23 பாருங்கள். யாத்திராகமம் 9 அதனுடைய 6 வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 10:23 வாசித்து பாருங்கள். 11 அதனுடைய 7 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 12:40-46 வரைக்கும் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தாங்க, எகிப்து எங்கும் கர்த்தர் வண்டுகளினால் வாதித்தார். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வண்டு கூட இல்லாதபடி கர்த்தர் தேசத்தை வித்தியாசப்படுத்தினார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது எகிப்து எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது, ஆனால் இஸ்ரவேலின் தேசத்தின் வீட்டில் வாசலிலேயோ வெளிச்சம் உதித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்து எங்கும் கர்த்தர் ஜனங்கள் எல்லாம் தடவி தடவி நடந்தார்கள். இஸ்ரவேல் பேரொளியாய் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது ஓலங்களும் ஒப்பாரிகளும் கூக்குரலும் அழுகுரலும் உண்டாயிருந்தது, ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆடு மாடு கூட மரிக்காதபடி கர்த்தர் வித்தியாசப்படுத்தி தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். மல்கியா 3:18 சொல்லுகிறது, ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசம், பரிசுத்தமா இருக்கிறவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம், ஊழிய செய்யறவனுக்கும் ஊழிய செய்யாதவனுக்கும் வித்தியாசம், கர்த்தருக்காக நிற்கிறவனுக்கும் இல்லாதவனுக்குரிய வித்தியாசத்தை இந்த கடைசி காலத்துல தேவன் காண்பிப்பா. இந்த உலகத்துல நாம் எகிப்தா இருந்தாலும் இந்த உலகத்துல கர்த்தரை நம்பி ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுகிற தேவ சமூகத்துல போராடுகிற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துவா. எலெக்ஷன்ல வித்தியாசப்படுத்தி காண்பிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. வித்தியாசப்படுத்துகிற ஆண்டவர். எல்லாம் அழுகுறான்,
இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆடு மாடு கூட மறிக்கலன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் செய்வார். எல்லா பக்கம் எதுனாலும் நடக்கலாம், உலகமே பஞ்சமா இருக்கலாம், உலகமே எலியா வானத்தை அடைச்சி 3.5 வருஷம் தேசத்தில் மழையும் இல்லை பனியும் இல்லை, முழு பஞ்சம். ஆனால் எலியாவுக்கு மட்டும் விடிய காலத்தில் அப்போ, சாயங்காலத்தில் அப்போ, விடிய காலத்தில் இறைச்சி, சாயங்காலத்தில் இறைச்சி. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பான். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் போஷிக்கிறவர். அவரை நம்புற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துவா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒன்னும் தொடாதபடி கர்த்தர் வித்தியாசப்படுத்துவா. உலகம் முழுவதும் பஞ்சம் வரும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ ஜனத்தை தேவன் போஷிப்பா. ஆமென். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவை பஞ்ச தேசம்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இன்னும் ஏன் டிக்ளேர் பண்ணாம இருக்காங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். தேர்தலுக்கு அப்புறம் இந்திய தேசம் பஞ்ச தேசம்னு டிக்ளேர் பண்ணிடும். ஆல்ரெடி இந்தியா பஞ்சத்தில் தான் இருக்கு, காமிச்சுக்கிறாங்க எலெக்ஷனுக்காக. ரஷ்யாவில் புதின் அதிபராக இப்போ ஆயிட்டார். எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சது. 2030 வரைக்கும் இனி புதின் தான் அதிபர். 2030 வரைக்கும் ஏன் இன்னும் ஒரு யுத்தம்னு டிக்ளேர் பண்ணாமல் இருந்தார்னா, பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். அமெரிக்காவில் ட்ரம்ப் எலெக்ஷன் நடக்குது, அதிபர் எலெக்ஷன் நடக்குது. ட்ரம்ப் தான் நிற்கிறாரு, பழைய அதிபர் தான் நிற்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க, பஞ்ச தேசம் அமெரிக்காவை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. எல்லாம் எலெக்ஷனுக்காக வெயிட்டிங். ஹலோ, எல்லாம் எலெக்ஷனுக்காக தான். ஈரான், இஸ்ரேல் தேசம் வார் எப்போ வேணாலும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. தேர்ட் வேர்ல்டு வார் எப்போ வேணாலும் வரும். இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம். ஆனால் நான் சொல்கிறேன், கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார். கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே அல்லேலூயா ஆகும். உம்மாலேதான் ஆகும், உம்மாலேதான் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். மியூசிக்க கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே அப்பா, அன்பே சொல்லி முடியாத நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா, நீரே சொல்லி. சத்தமா பாடுங்க. எண்ணி முடியாத அதிசயம், அப்பா உமக்கு அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத, உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா ஆகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலேதான் நம் விண்ணப்பத்தை கேட்டு அதிசயத்தை காண பண்ணுவா. அல்லேலூயா. நமக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுவா.
நம்மளை வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுவார். நாலாவது சொல்றேன், நம்மளை விடுவித்து அதிசயங்களை காண பண்ணுவார். என்ன செய்வார்? விடுவித்து. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார் தெரியுமா? எப்படி விடுவித்தார் தெரியுமா? யாத்திராம் 12 நீங்க 40 ஒவ்வொரு வசனமும் இன்பமா இருக்கும், அவ்வளவு ஆசையா இருக்கும். அன்றைய தினம், 430 முடிந்த அன்றைய தினம், அன்றைய தினம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு சேனையாய் புறப்பட்டார்கள். அதுக்கு அடுத்த 2 சொல்கிறது, கர்த்தர் கடைசி வசனம், அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். எப்படி அணி அணியாய் புறப்பட்டார்கள்? சேனையை போல. இவ்வளவு நாள் அடிமையா இருந்தாங்க, இப்ப எப்படி போறாங்களா? சேனையை போல கர்த்தர் விடுவித்தா, அணி அணியாய் அவர்களை புறப்பட பண்ணினா. விடுவிக்கிறது எப்படி விடுவிச்சார் தெரியுமா? 38-39 வசனங்களில் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள், எகிப்தியர் கண்களில் தயவு உண்டானது, அவர்கள் கொள்ளையிட்டு அவர்கள் சம்பத்தை வாங்கி கொண்டு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விடுவிக்கிறது நான் எப்படி விடுவிப்பார் தெரியுமா? எப்படி விடுவிப்பார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இத்தனை வருஷ காலம் சம்பளமே கிடையாது, அவங்களுக்கு சம்பளமே இல்லை. விடுவிக்கிறதுனா எப்படி? சம்பளம் இல்லை, கையில ஒண்ணு இல்லை, ஆராதிக்க ஒண்ணு இல்லை, பலி செலுத்த கையில ஒண்ணும் கிடையாது. தேவ சமூகத்துல வனாந்தரத்துல பலி செலுத்தி ஆராதிக்க கையில ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல ஆசரிப்பு கூடாரத்தை, பலிபீடத்தை, அங்க உடன்படிக்கை பெட்டிய என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கு ஒரு பொருளும் கிடையாது. ஆனா எகிப்துல கர்த்தர் அவர்களை கொள்ளையிடும்படி செய்தா, ஆராதிக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டார்னா, உன்னை நான் விடுவித்து கொண்டு போய் ஆராதிக்க வைப்பேன்னு சொன்னா, ஆராதிக்க வேண்டிய பொருட்களையும் கையில கொடுத்துதான் உங்களை சேனையை போல விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா! விடுவிப்பா. ஆண்டவருக்கு வருஷம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அவருக்கு 12 பெரும்பாடல ஸ்திரியும் ஒரு பெரிய விஷயம் அல்ல, 18 கூனி ஒரு பெரிய விஷயம் அல்ல, 38 பெதெஸ்தா குளத்துல படுத்திருந்தவனும் பெரிய விஷயம் அல்ல, 40 அங்கே அலங்கார வாசலண்டையில படுத்திருந்த ஒருவனையும் எழும்ப பண்ணுகிறது பெரிய விஷயம் அல்ல, அவன் தாயின் வயிற்றில் இருந்தே அவன் சப்பானியா இருந்தாலும் பெரிய விஷயம் அல்ல, அவன் எவ்விரவின் மகளாய் மறித்திருந்தாலும் பெரிய விஷயம் அல்ல, அது நாயினூரின் விதவையாய் கல்லறைக்கு கொண்டு போகிற வழியில இருந்தாலும் பெரிய விஷயம் அல்ல, மறித்து 4 ஆயிட்டே பெரிய விஷயம் அல்ல, அவருக்கு மரித்த போன பல வருஷ எலும்புகள், சதைகள் இல்லாமல், நரம்புகள் இல்லாமல் ஒரு பெரிய பள்ளத்தாக்குல இருந்தாலும் அவருக்கு பெரிய விஷயம் அல்ல. உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். எத்தனை வருஷனால் அவர் விடுவிப்பா? அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. உங்களை விட்டு வைக்கிறவர், உங்களை விடுதலையாக்குகிறவர், சும்மா எல்லாம் விடுதலையாக்க மாட்டார், இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்து தான் விடுவிப்பார். எனக்கு இந்த 2 புஸ்தகம் 8 எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 ரொம்ப பிடிக்கும். அங்கே ராஜாவுக்கு முன்னாடி அங்கே கேயாசியை நிறுத்தி பச்சை காலத்தில் நடந்த எல்லா சம்பவத்தையும் குறித்து கேள்விப்பட்டு கேட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, எப்பா ஒரு பெண் இருந்தாலாமே, அவனுக்கு ஒரு புள்ள இருந்துச்சாமே, அந்த புள்ள மறிச்சதாமே, அந்த புள்ள மீண்டும் உயிரோடு எழும்பப்பட்டதாமே, தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் இப்படியெல்லாம் நடந்துச்சாப்பா, ஆமான்னு கேட்டுட்டு இருக்கிற நேரத்திலேயே அங்கே கணம்பூர்ந்தி சூனேமுக்கு போன போது இருந்த அந்த கணம்பூர்ந்தி ஸ்திரீ அப்படியே உள்ள நுழையிறா ராஜாட்ட. ராஜாட்ட பார்த்து கே சொல்லுற, அந்த இவளுக்கு தான் இவள்கிட்டே கேளுங்கன்னு சொன்ன உடனே அவள்கிட்ட சம்பவித்ததை கேட்டபோது ராஜாவினிடத்தில் அந்த கனமூர்ந்திய ஸ்திரீ சொல்றா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருந்தது, எலிசா வந்தால் உனக்கு பிள்ளையை தருவேன் சொன்னார், எனக்கு எதுக்கு இத்தனை வருஷத்து கழிச்சு பிள்ளைன்னு கேட்டேன், நீங்க இப்படி சொல்லாதீங்க, அபண்டன் சொல்லாதீங்க, எனக்கு பிள்ளை எல்லாம் வேண்டாம், இல்ல பிள்ளையை கர்த்த தாரார் உனக்கு, ஊழியக்காரனை கனம் பண்ற, ஊழியக்காரனுக்கு வீட்டு கொடுக்கற உனக்கு நான் கனம் பண்றேன்னு சொன்னார். பிள்ளை வியாதிப்பட்டது, மரித்தது, அந்த பிள்ளை மீண்டும் உயிரோடு எழும்பும்படி கர்த்தர் அவர் மூலமா கிரி செய்தா, இப்படிலாம் நடந்ததா உண்மையா? ஆமா எனக்கு தான் நடந்ததுன்னு சொல்லி சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, நீ எதுக்குமா வந்த,
என்ன ரீசன்? அவர் சொல்றா, பஞ்சகாலம் முழுவதும் நீ இந்த தேசத்துல இராதபடி புறப்பட்டு போய் என்று தீர்க்கதரிசி இடத்துல சொன்னான். சரி, அதனால நான் போனேன். அந்த காலம் இத்தனை வருஷம் அந்த தேசத்துல இல்லை, என் வயல்வெளியின் பலனை நான் அனுபவிக்க முடியல, எனக்கு ஒரு நன்மன்னும் கிடைக்கல, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதனாலதான் ராஜாட்ட நான் விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன். அப்படியா? வா, ஒரு பிரதானியை கூப்பிட்டு ஒரு பிரதானியை அவளிடத்துல ஒப்பு கொடுத்து, இவள் இந்த பஞ்ச தேசத்துல எத்தனை ஆண்டு காலம் இவள் இல்லையோ அத்தனை ஆண்டு காலமும் இவள் இல்லாத பொருட்களை, இவள் இல்லாத சம்பாத்தியத்தை இவள் வாங்காத, இவள் எவ்வளவு பெற்றிருப்பா, எவ்வளவு சம்பாதிச்சிருப்பா, எவ்வளவு அறுவடை பண்ணியிருப்பா, எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்பா, எவ்வளவு காரியங்களை இழந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஒன்று குறையாதபடிக்கு அவளுக்கு திருப்பி கொடுத்து அனுப்பிவிடும் என்று ஒரு பிரதானியை கர்த்தர் நியமிக்கும்படி ஒரு ராஜாவை ஏவினது போல இந்த ராத்திரி வேளை நான் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில விடுவிக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இழந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து உங்களை விடுவித்து எந்த வருஷம் எத்தனை ஆண்டு நல்ல வாய தரங்க, நல்ல கையை தட்டுங்க. எந்தெந்த காலத்துல எத்தனை வருஷம் ஐயோ படுத்து கிடந்தனே, வேலையை இழந்துட்டேனே, வியாபாரத்தை இழந்துட்டேனே, ஊழியத்தை இழந்துட்டேனே, நஷ்டப்பட்டுட்டேனே, இத்தனை வருஷம் சம்பாத்தியம் போச்சு, இத்தனை வருஷம் ராஜ்யம் போச்சு, இத்தனை வருஷம் நன்மை போச்சு, இத்தனை வருஷம் ஆரோக்கியம் போச்சு, இத்தனை வருஷம் பலனை இழந்து போயிச்சேனே. இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் இழந்த நன்மைகளை சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து இழந்ததை கொடுத்து உங்களை சேனை போல அணி அணியா. ஹல்லேலூயா. யாரோ ஒரு ஊழியக்காரர் காவியானவர் சொல்றார், இழந்ததெல்லாம் திரும்ப வரும் பாஸ்டர், உங்க சபையில போன விசுவாசிகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவா. என்கிட்ட நிறுத்தி பரிசுத்த ஆவியான ஒரு பாஸ்டர்ட்ட, ஒரு ஊழியக்காரன்ட்ட நேரடியா சொல்ல சொல்ற வார்த்தை, எதையெல்லாம் ஊழியத்துல இழந்தீர்களோ உங்களை கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்கிறா, இழந்ததையெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவா. ஒரு பிரதானியை நியமித்து கர்த்தர் கொடுத்தது உண்மையானா ஒரு ராஜா செய்வானானா? இன்னைக்கு ராஜாதி ராஜா உங்களை பார்த்து சொல்லுகிறா, உங்க ஊழியத்துல இழந்த நன்மைகள், ஊழியத்துல இழந்த கிருபைகள், ஊழியத்துல இழந்த ஆத்துமாக்கள், ஊழியத்துல இழந்த ஆசீர் வாதங்கள், whatever you lost in your ministry burns back. Hallelujah. அதிசயங்களை காண பண்ணுகிறவர். Amen. இன்னைக்கு உங்களுக்கு அதிசயம் நடக்கும். செபிக்க போறோம், கர்த்தர் செய்ய போகிறார். ஐந்தாவது சொல்றேன், வழி நடத்தி அதிசயங்களை காண பண்ணுவாராம். எப்படி வழி நடத்துவாரு? 13 கடைசி 3 வசனத்தை பாருங்க. இரவில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம். கடைசி வசனம் சொல்லுது, அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவங்களை விட்டு விலகவே இல்லை, விலகவே இல்லை, கூடையே வந்தது. முன்னும் பின்னும் கத்த தேவ சமூகத்தை வைத்தா, தேவ பிரசன்னத்தை வைத்தா. அக்கினியும் விலகலை, மேக ஸ்தம்பமும் விலகலை. கூடாரம் போட்ட இடத்துல மேகம் நின்றது, கூடாரத்துக்குள்ள மகிமை விளங்கியது, செங்கடல் பிளந்தது, ஒன்னாந்திரத்தில் வழி உண்டானது, அவாந்திர வழியில் ஆறு உண்டானது, மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உண்டானது. மன்னாவினாலே போஷித்தா, காடையினாலே போஷித்தா, கண்மலையில் நீரூற்று உண்டானது, மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறியது, யோர்தான் பிரிந்தது, எரிகோ விழுந்தது. அல்லேலூயா. வஸ்திரம் பழமையாகலை, பாதரட்சின் வார் அருந்து போக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தா, இஸ்ரவேல்ல ஒருவனும் பலவீனப்பட்டவனா இருந்ததில்லை, கழுகுக்கு தப்ப சமமான வாள வயதை திரும்பி கொடுத்தா, கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளில் சுமக்கிறது போல தேவன் சுமந்து கொண்டு போ. வழி நடத்துறதுனா என்ன? அப்பப்ப என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்வார். அவன் சொல்லுங்க, உங்களை வழி நடத்துறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை நடத்துறது அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, காத்திரு மகளே, உன்மேதன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. எரேமியா 5 வசனம் இப்படி இருக்கு பாருங்க, 15 வசனம் நினைக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வப்பாதை எவை என்று கேட்டு, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு அவர் இழைப்பாறுதல தருவார். வழி நடத்துவாருங்க. ஏசப்பா போல நம்மளை நடத்துறவர் யார் இருக்கா?
அழகாக நடத்துவார், வழி நடத்தி கூட்டுவார், கையை பிடிச்சி கூட்டு போவார். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கை கூட்டு போனார், ஆதியாகம் 25:11 வா லாகாயிரோய்க்கு வான்னு கூட்டு போறார். அங்கிருந்து 26:4 வா கேரூராருக்கு வான்னு கூட்டு போறார். 26:6-12 போனா திருப்பியும் வா கேரூரார்ல இன்னொரு இடத்துக்கு வான்னு கூட்டு போறார். திருப்பி அங்கிருந்து 26:25-26 பார்த்தா வா பேர்சபாக்கு வான்னு கையை பிடிச்சி கூட்டு போறார். ஒவ்வொரு இடமா வழி நடத்தி கூட்டு போறார். லாகாயிரோய்க்கு வந்தபோது பிள்ளைல்ல, லகாயிரோல வந்த உடனே கத்தர் ரெண்டு பிள்ளைய கொடுத்துட்டார், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தார். கேரூராருக்கு கூட்டு வர்றாரு, வா கையை பிடிச்சி வா கேரூராருக்கு போன்னு சொல்றாரு. கேரூராருக்கு போன அங்க போன உடனே வேதம் சொல்லுகிறது, பஞ்ச தேசம் எகிப்துக்கு போகாத இங்கே இருன்னு சொன்ன உடனே பஞ்ச தேசத்துல விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக படிவடை காரளையும் கொடுத்ததுனால பெலிஸ்தரை பராம படக்கூடிய அளவுக்கு கத்தரவனை ஆசீர்வதித்தா. அதே கேரூரார்ல இருந்து இன்னொரு இடம், கேரூரார்ல இன்னொரு இடத்துக்கு வான்னு சொல்லி கூட்டு போறார். ஏசேக்கே சித்தனான் பார்த்தான், ஒரே கசப்பு ஒரே வேதனை, ஏ பொறுப்பா வந்தது நான் கொண்ட கூட்டு வந்துட்டேன், இனி ரகபோத்தை நான் உனக்கு தருவேன், பழுகி பெருகும்படி கத்தர் உனக்கு இடம் உண்டாக்குவா. திருப்பி கையை பிடிச்சி வா பேர்சபாக்குவான்னு கூட்டு போறார். பேர்சபாவுக்கு போன போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் சண்டை பண்ணாங்களோ, யாரோடு இவனோடலாம் கோபப்பட்டாங்களோ, அவங்க எல்லாம் நேரா வந்து ஐயோ அங்க ஒரு தேவ மனிதன் இருக்கிறான், அவனோடு கத்தர் கூட இருக்கிறாராமே, அவன் நான் செய்வதெல்லாம் கத்தர் வாக்கிய பண்றாராமே, வா அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்வோம் என்று சொல்லி போய் அவனோடு ஒப்புற உண்டாக்கினார்கள். பேர்சபாவுக்கு வந்தபோது சத்துருவும் சமாதானம் பண்ணும்படி, சத்துருவும் உடன்படிக்கை பண்ணும்படி, சத்துருவும் நம்மை கொண்டு கத்தர் நம்ம கூட இருக்கிறத உலகம் பார்க்க செய்வா, வழி நடத்துவா, வழி நடத்தி 2 மடங்கு 100 மடங்கு பழுகி பெருகும்படி இடம் உண்டாக்கி தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவா. ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை சொல்லுங்க. 9வது போதா? ஐயோ நான் பிரசங்கமே ஆரம்பிக்கலையே. பிரசங்கமே ஆரம்பிக்கலையே. இப்பதானே ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கோம், இனிமே தானே பிரசங்கம் பண்ணவா வேண்டாமா? இப்படி கை நீட்டு சொல்லுங்க. எப்படி ஆளு ஓட்டு விழுந்துருச்சு எனக்கு, தோத்திரம். 26ஆம் தேதி ஒழுங்கா போய் ஓட்டு போடுங்கடா, தோத்திரம். ஆமா, சைஸா ஓட்டு போட்டுக்கிட்டு வந்துடாது, கரெக்டா ஓட்டு போடணும். உங்கள் விரலெல்லாம் இயேசுவின் ரத்தத்தில் போய் அமுக்கணும், இயேசுவின் நாமத்தில் போய் அமுக்கணும். அல்லையிலையா சொல்லுங்க. காசு வாங்கிறப்படா சொல்லுங்க காசு. ஆமே சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்டு வழக்காடி வித்தியாசப்படுத்தி விடுவித்து வழி நடத்தி அதிசயங்களை காண பண்ணுவேன். செய்கிற ஆண்டவர் நம்ம அப்பா. ஒரே ஒரு வசனம் சொல்றேன், டு பி கண்டினியூ டுமாரோ, சரியா? நல்லா ஒப்பு கொடுக்கறதுக்கு மாத்திரம் ஒரு வசனம் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு இதை வச்சு தியானிப்போம், சீக்கிரம் வந்துடணும் நாளைக்கு, சரியா? கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படுவோம். ஆண்டவர் அதிசயமா தேவன் நடத்திட்டு போனார் இஸ்ரவேல் ஜனங்கள். அவரை செஞ்ச மாதிரி அவ்வளவு மகிமையா கத்தர் அதிசயங்களை செய்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். 2-3 வார்த்தை இருக்கு, நான் ஒன்னு சொல்றேன். அப்போ சிலர் 7:39 பின் பகுதியும் யாத்திராகமம் 13:17 நீங்க வாசித்தா வேதம் இப்படி சொல்லுது, என்ன, இவர்கள் பெலிஸ்தியர்களின் தேசத்தின் வழியாய் கடந்து போனால் யுத்தத்தை கண்டு மனமடிவாகி விடுவார்களே என்று சொல்லி நான் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலின் வழியாக நடத்தி கொண்டு போனேன் அப்படின் இருக்கு. எதுக்குப்பா செங்கடல் வழியா கொண்டு போனீங்க? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொன்னாரு, நீங்க சும்மா இருங்க. You stand still the salvation அப்படி சொன்னாரு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்கிற இரட்சிப்பை காண்பீர்கள் சொன்னீங்களே. பெலிஸ்தேரின் தேசத்தின் வழியாக அழைத்து கொண்டு போனால் யுத்தத்தை கண்டு மனமடிவாகி
எகிப்துக்கு திரும்புவார்களே என்று சொல்லி பெலிஸ்தியர்களின் தேசத்தின் வழியாக கொண்டு போல செங்கடலின் வழியாக கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். அப்போஸ்தலர் 7:39 பின்பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமோ எகிப்திலேயே இருந்தது. ஆண்டவர் சொன்னார் மீகா 7:15, நீங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பது வாக்கு தத்தம். சொல்லுங்க, வாக்கு தத்தம். ஆண்டவர் நமக்கு எதுக்கு வாக்கு தத்தம் தர்றாரு? சொல்லுங்க, எதுக்கு வாக்கு தத்தம் தர்றாரு? பலப்படுத்துறதுக்கு, வேற சுதந்திரித்துக் கொள்ள, வேற காசா பணமா சொல்லுங்களே, எதுக்கு சொல்றாரு வாக்கு சத்தம்? பரமொழ லோயா சொன்னா 100 ரூபா தாரேன், சொல்லலாம் எல்லாரும் கலெக்ட் பண்ணி எனக்கு 100 ரூபா தரும். ஆமாம் சொல்லுங்க, எதுக்கு வாக்கு தத்தம்? 2 பேதுரு 1:4 நான்காம் வசனம், நீங்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு நான் வாக்கு தத்தம் தர்றேன்? திவ்ய சுபாவத்திற்கு நீங்க பங்குள்ளவர்கள் ஆகணும், பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகணும். சுவிசேஷத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? பரலோகம். அல்லேலூயா. எதுக்கு வாக்கு தத்தம் தர்றேன்? நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். வாக்கு தத்தம்னா, வாக்கு தத்தத்தை நீங்க ஜபமா மாத்தணும், வாக்கு தத்தத்தை கேள்வி எழுப்ப வேண்டும், வாக்கு தத்தத்தை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டு அப்படியே வச்சிருக்க கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க ஆபிரகாம சொன்னீங்களே, ஈசாக்குக்கு சொன்னீங்களே, யாக்கோபுக்கு சொன்னீங்களே, ஜெபம் பண்ணணும். வாக்கு தத்தத்தை கேள்வி எழுப்ப வேண்டும். யார் யுத்தத்துக்கு முன்னாடி போகணும்? யார் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போறா? யூதா முன்பாக புறப்பட கடவன். ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சிமியோன் அழைத்து கொண்டு போனானே. வாக்கு தத்தம் ஜபமா மாத்தணும், வாக்கு தத்தம் கேள்வி எழுப்பப்படணும், வாக்கு தத்தம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். யோசபாத் 2:20 சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. அம்மோன் புத்திரர்கள், செயிர்மலை தேசத்தார், அம்மோனியர்கள், அதற்கப்புறம் உள்ள ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி கூட்டம் பண்ணி எழுமின்ன போது தேவ சமூகத்தில் யூதாவின் உபவாசத்தை குறிவித்து ஜோமணின யோசபாத், ஆண்டவரே இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் அல்லவா? கம்பேர் பண்ணணும். வாக்கு தத்தம் ஜபம், வாக்கு தத்தம் கேள்வி எழுப்பணும், வாக்கு தத்தம் என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். வாக்கு தத்தம் என்ன? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா மாற்ற, உன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்றது வாக்கு தத்தம்னா, திவ்ய சுபாவம், நீ எகிப்தை விட்டு வெளியே வா, உன்னை நான் வழி நடத்துவேன், விண்ணப்பத்தை கேட்பேன், வித்தியாசப்படுத்துவேன், வழக்காடுவேன், உன்னை நான் வாக்கு தத்தத்தின்படி நடத்தி உன் ஆசீர்வதிப்பேன். வாக்கு தத்தம் என்ன? அதிசயங்களை காண பண்றது, திவ்ய சுபாவம், எகிப்தை விட்டு வெளியே வா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போறதுக்கு டைம் எவ்வளவு தெரியுமா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் இருக்குல்ல, அங்க போறதுக்கு எவ்வளவு நாள் தெரியுமா? வெறும் 11 நாள் தான். Only 11 days. 11 நாள்ல கானான் தேசத்துக்குள்ள ஈஸியா போயிடலாம், கரெக்டா? இங்க பாருங்களேன், ஆபிரகாம் ஆகார்னு ஒரு அக்காவை தூக்கிட்டு வந்தாரு தெரியுமா? எங்க போய் தூக்கிட்டு வந்தாரு சொல்லுங்க பிள்ளைலா. ஏ, ஆகார்னு ஒருத்தைய போய் தூக்கிட்டு வந்தாரு இல்ல, எங்க இருந்து? எகிப்துல இருந்து. அவர் எந்த செங்கடல் வழியாக போனாரு? போகல, போகல, சொல்லுங்க பா. ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, யாக்கோவும் எகிப்துக்கு போனான், எப்ப யோசேப்பும் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான்ல, அவன் செங்கடல் வழியாவா போனான்? போல இல்ல. யோசேப்ப கொண்டு போனாங்களப்பா இஸ்மவேலர் இடத்துல, எகிப்திய இடத்துல விற்று போட்டார்கள் சகோதரர்கள், எந்த செங்கடல் வழியா போனான்? போல. யாக்கோபு எகைன் கோ பேக் டு ஈஜிப்ட், யோசேப்பு உயிருடன் இருக்கிறான் என்று கண்ட உடனே ஆவி உயிர்ப்பித்து 70 பேரா எகிப்துக்கு போனாங்களே, எந்த சக்கரல் வழியா போனாங்க? போல.
ஆனால் நம்ம அப்பா இந்த குறிப்பை மட்டும் செங்கடன் வழியாக அனுப்பி கொண்டு போகுது. பொல்லாத பயவுள்ளைய நம்ம தான் அல்ல இல்லையா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியா அழைத்து கொண்டு போனா யுத்தத்தை கண்டு மனமடிவாகி எங்க போவானுங்க, இந்த பயலுக எகிப்துக்கு திரும்பிடுவானுங்க. எகிப்து விட்டு வந்தாலும் திரும்பியும் பாஞ்சு போய் எகிப்துல போய் உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் எங்க வழியா அழைச்சிட்டு வந்தாராம், செங்கடல் வழியா. சில நேரம் சில பாதை சில காரியத்துல தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, திரும்பி பழைய பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, பழைய உலகத்துக்குள்ள போயிடக்கூடாது, பழைய அசுத்தத்துக்குள்ள போகக்கூடாது. தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய நன்மையையும் பரிபூர்ணமாய் அனுபவித்த பின்பும் அனுபவித்த தேவ பிள்ளைகள் மறுதளிப்பீர்களானா கர்த்தருடைய சமூகத்துல மீண்டும் புதுப்பிக்க கூடக்கூட புதியான காரியமா இருக்கு, மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சில நேரம் சில பாதைகளில் நம்மளை நடத்துறா, சில நேரம் கஷ்டத்தோட தான் நடத்துறா, சில நேரம் பாடோட தான் நம்மளை நடத்துறா. ஏன்னா நம்மளை பத்தி நல்ல ஆண்டவருக்கு தெரியும், மீண்டும் பழைய பாவம் பழைய உலகம் பழைய அசுத்தத்துக்குள்ள போயிருவோம் என்பதற்காகத்தான் சில நேரம் சில வனாந்தரம் சில செங்கடல் சில எரிகோ சில யோர்தான் சில நேரம் தேவன் தண்ணி இல்லாம சில நேரம் வருத்தத்துல சில நேரம் பசியில சில நேரம் நெருக்கத்துல தேவன் நம்மை நடத்துறது நன்மைக்கே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல பேதுருக்கு என்னாச்சு, பசிச்சது, பசியாயிருந்தார், சாப்பிட மனதாயிருந்தார், தோல் படுத்திருக்கிறவனையாகிய சீமோன் வீட்டில் தங்கி இருக்கிறார். அந்த வீட்டில் சமையல் ஆயிட்டு இருக்கு, சாப்பாடு ஆகாரம் ஆய்கொண்டிருந்த போதிலும் அவன் சாப்பிட மனதாயிருந்தும் அவன் சாப்பாடு கையில் வரல, அங்கே ஆய்கொண்டு தான் இருக்கிறது. சாப்பாடு ப்ரிப்பரேஷன் நடந்துட்டே இருக்கு, வாசம் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் பசிக்குது, ஒரு பக்கம் சாப்பிட மனது இருக்கு. ஆனாலும் ஆயத்தம் ஆய்கொண்டிருக்கிறதே தவிர இன்னும் ஆயத்தம் ஆகலை. ஆனாலும் அந்த பசியில தேவையில அந்த திருப்தி அடையாதிருந்த போதிலும் அவன் மேல் வீட்டறைக்கு மேலே ஏறினா. சில நேரம் உலக பிரகாரமா சில காரியம் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் வாக்கு தத்தங்கள் இன்னும் உங்களுக்காக ஆயத்தம் ஆய்கொண்டிருக்கிறது, உங்க கையில வராததுக்காக தோத்திரம் போடுங்க. நீங்க சில நேரம் கர்த்தர் உங்களை மேல் வீட்டறைக்கு கொண்டு போகிறது போல ஏன் இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா, நீங்க எதிர்பார்த்தது ஆயத்தமாக இருந்தாலும் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின நன்மை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனா தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆவியினாலே சில நேரம் நம்ம விரும்புறது கிடைக்காம இருக்கா தோத்திரம் போடுங்க, சில நேரம் சீக்கிரமா வராதுக்காக தோத்திரம் போடுங்க, சில நேரம் நம்ம ஆசைப்பட்டது ஆயத்தம் ஆய்கொண்டிருக்கு இன்னும் கையில வராதுக்காக தோத்திரம் போடுங்க. அதனாலதான் கர்த்தர் நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறா, அதனாலதான் இந்த கூட்டத்துல ஜபிக்க கூட்டு வந்தா, அதனாலதான் சில நன்மைகளுக்காக தேடி ஜபிக்க வந்திருக்கிறோம், நம்மளை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். எகிப்துக்கு திரும்பி போகாதபடிக்கு உங்கள் இருதயம் எகிப்துக்கு திரும்பாதபடி இன்னைக்கு அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவாராக. எழும்புவீங்களா, ஜபிப்புமா? ஹல்லேலூயா. நாளைக்கு சீக்கிரம் வந்தா சீக்கிரமா ரொம்ப நேரம் பேசுவோம் சரியா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே. நீங்க பாடணும்ப்பா. நாங்க நம்ம என்ன பாட்டு கச்சேரியாப்பா நடத்த வந்திருக்கோம், நாங்க பாட நீங்க நல்லா இருக்கே பாட்டு அப்படி கேட்க வந்தீங்க. நான் பாடினா நம்ம சேர்ந்து பாடணும். உன்னை அதிசயம் காண நான் அற்புதம் கண்டிடுவே என்று வாக்குரைத்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்திடுவா என்று வாக்குரைத்தார் தேவன் இன்று நிறைவேற்ற. இங்கே வருங்களேன், எனக்கு இந்த யாத்திரா 14:2-3-4 வசனம் ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம்னா, பார்வோன் வந்து சொல்லுவாரு, நீ போ, தேசம் வந்து
தலைச்சங்கன் வந்துட்டு எல்லாம் செத்து கிடக்குது, பார்வோன் வீட்லயும் மரணம், ஓலம் ஒப்பாரி கூக்குரல் அழுகுரல், இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ஆடு மாடு கூட ஒரு ஆள் கூட மறிக்கல, சங்கார தூதன் அப்படி ரத்தத்தை பார்த்துட்டு போயிட்டான். ஜனங்கள் புறப்பட்டு போகும்போது அந்த நேரத்துல பார்வோன் சொல்றான் மோசேட்ட, தயவு செய்து புறட்டு போயிரு, வெளியே ஓடிரு. இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டிட்டு சொல்லி வேண்டா வெறுப்பா அனுப்பி விடுவான். எல்லாரும் புறப்பட்டு சேனையாய் புறப்பட்டார்கள், அணி அணியாய் புறப்பட்டார்கள். அப்படிதானே இருக்கு பைபிள்ல, கரெக்ட் தானே? ஆனா 14:2-3 வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆச்சரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள், இங்க கவனிங்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல சுற்றி திரிகிறார்கள், அலைகிறார்கள் பாதை தெரியாமல் என்று சொல்லி இந்த செய்தியை பார்வோனுக்கு செல்லும்படி பார்வோனுக்கு ஆள் அனுப்பி, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல சுற்றி அலைகிறார்கள் பாதை தெரியாம வழி இல்லாம அலைகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்வோனுக்கு நியூஸ் அனுப்பப்படுகிறது. பார்வோன் இந்த நியூஸ கேட்டுட்டு, ஏண்டா என்ன விட்டாடா போறீங்க, வந்துட்டான்னு கிளம்பி முழு எகிப்தும் சேனையும் புறப்பட்டு அந்த சேனைகள் போய் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படி மீண்டும் சிறைப்பிடிக்கும்படி ரதங்களோடும் குதிரைகளோடும் அவன் புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட், கரெக்ட், அப்படிதான் இருக்கு, இருக்கா இல்லையாப்பா? நமக்கு அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? வழி தெரியாம சுட்ட விட்டாரு ஆண்டவர், இந்த நேரத்தில் இந்த நியூஸ் வேற யாருக்கு போயிட்டு? பார்வோனுக்கு போயிட்டு. திரும்பி நம்மளை அடிமையாக்க போறானே, திரும்பியும் சிறை இருப்பா, திரும்பியும் அடிமைத்தனமா, திரும்பியும் ஜீவனை கசப்பாக்க போறாங்களா, திரும்பியும் வேதனையா, திரும்பியும் சிறை இருப்பா, திரும்பியும் வாக்குத்தத்தம் பார்க்க முடியாதா, திரும்பியும் நன்மையை சுதந்திரிக்க முடியாதா, திரும்பி அற்புதம் கிடைக்காதா, திரும்பி அதிசயத்தை பார்க்க முடியாதான்னு இஸ்ரவேல் ஜனங்களுடைய மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவரோ ஆள் அனுப்பி விட்டு பார்வோனுக்கு நியூஸ் அனுப்புறாரு. எதுக்கு? ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வழி தெரியாம சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள், இப்ப திரும்பி போனா அவங்களை பிடித்து சிறைப்படுத்தி கொண்டு வரலான்னு. ஆனால் இவன் சேனையோடு புறப்பட்டு போனா பார்வோன் நினைச்சான், இவங்களை மீண்டும் சிறைப்படுத்தலாம், மீண்டும் இவங்களை அடிமைப்படுத்தலாம், மீண்டும் இவங்களை எனக்கு கீழே உட்கார வச்சு கசப்பாக்கலாம், இவங்களை வேலை வாங்கலாம் நினைச்சு திரும்பி வந்தான். ஆனா ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவருடைய பிளான், ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல, நன்மைக்கு, சமாதானத்துக்கு. அப்படிதான் கர்த்தர் செய்கிறவர். இனி பார்வோன் ஒரு சீன்ல அவன் பேரே இருக்கக்கூடாதுன்றதுக்காக கத்த செங்கடலில முழுவதையும் பார்வோனையும் அவன் சேனையையும் முழுவதும் முடிக்கும்படிக்கு கத்த செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். ஆனால் எகிப்தியரும் பார்வோனும் அவன் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களின் பின்பாக அவர்களை பிடிக்க பின்தொடர்வோம் என்று செங்கடலின் வழியாய் போன போது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போனார்கள். 25:14 சொல்லுகிறது, எகிப்தியர் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்த எகிப்துக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு துணையாக நமக்கு யுத்தம் பண்ணும்படி எழும்பி விட்டா. ஓ பார்வோனையும் அவன் சேனைகளையும் ரதத்தையும் வருத்தத்தோடு நடத்த பண்ணினா. ஓ பார்வோனுடைய சேனை, எகிப்தின் சேனை, ரதங்கள் கலரவும், உருளைகள் உருளவும், அங்கே பார்வோனையும் அவன் சேனையையும் செங்கடலிலே கத்தர் கவிழ்த்து போட்டு அதிசயங்களை காண பண்ணுகிறவர். இனி தொடர்ந்த சத்துரு, இனி தொடர்ந்த வியாதி, இனி தொடர்ந்த பலவீனம், இனி தொடர்ந்த வருத்தம், இனி தொடர்ந்த தரித்திரம், இனி தொடர்ந்த ஏய் கையை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு சில நேரம் என்ன தோணு தெரியுமா? திரும்பியும் பிரச்சனையா, திரும்பியும் போராட்டமா, திரும்பியும் பலவீனமா, திரும்பி அடிமைத்தனமா, திரும்பியும் சிறையிருப்பா, திரும்பியும் கண்ணீரா, திரும்பியும் ஜெபிக்கணுமா, திரும்பியும் கஷ்டமா, திரும்பியும் கசப்பா? இல்ல, இனி உங்களை தொடர்ந்து வந்த பார்வோனை இனி நீங்கள் தேடி, இனி கண்ட எகிப்தை இனி காண கையை தட்டுங்க. விண்ணப்பத்தை கேட்கிறா, உங்களை வழி நடத்துறா, உங்களை விடுவிக்கிறா, உங்களுக்காக வழக்காடுறா, உங்களை வித்தியாசப்படுத்துவா. அதிசயம் அவருடையது, அற்புதம் அவருடையது. ஏய் கையை தட்டு, வாயை தரங்க,
ஆண்டவரே துதிங்க. என்ன வியாதி, என்ன பலவீனம் தொடர்ந்து வந்தது, இன்னைக்கு முடிவு தொடர்ந்து வந்தது, இன்னைக்கு முற்றுப்புள்ளி தொடர்ந்து வந்தது. இனி தொடர முடியாத அளவுக்கு கர்த்தருடைய அதிசயம். ஏய், உங்களுக்காக பரிந்து பேசுகிற வருவே, உங்களுக்காக வழக்காடுகிற வருவே, உங்களை விடுவிக்கிற வருவே, உங்க பட்டணத்துல, உங்க கிராமத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, ஊழியத்துல வித்தியாசம். சில நேரம் ஏன் இந்த வனாந்தரம், ஏன் இப்படி செங்கடல் வழியா நடத்துறீங்க ஆண்டவரே, ஏன் திரும்பியும் பிரச்சனை வருது அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்க இருதயம் எகிப்துக்கு திரும்பாம இருக்கிறதுக்காக கத்த நடத்துக்கிறா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்வே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னது ஒன்வே, இந்த பயலுக திரும்பி வந்துடக்கூடாங்கிறதுக்காக ஒன்வே. ஹல்லேலூயா. சில நேரம் சில காரியம் உலகத்துல பாவத்துல மாம்சத்துக்கு திரும்பாதபடி கத்தரை நோக்கி பார்ப்பேன். இனி எகிப்தல்ல ஆண்டவருக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன், உலகத்துக்கோ மாம்சத்துக்கோ அல்ல, கத்தருக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க இருந்தா கையை உயர்த்தி ஒப்பு கொடுப்பீங்களா? என்னை நடத்தின பாதைக்காக நன்றி சொல்லுவீங்களா? சிலது எனக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, இன்னும் என் கையில வரல, இன்னும் நான் பார்க்கல, பெற்றுக்கொள்ளல, ஆனாலும் தோத்திர ஆண்டவரே, எனக்காக நீர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். பேதுருவே, நீ மேல் விட்டரை ஏறின போது உனக்காக ஒரு துப்பட்டு இறங்கி வந்தது உண்மையானா? இந்த இரவு உங்களுக்கு ஒரு அதிசயங்களை கத்தர் குடும்பங்களில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன பலவீனங்களோ, இந்த ராத்திரி கத்தர் ஒரு அதிசயங்களை விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜோம் பண்ணுங்க, நம்பிக்கையோட ஜோம் பண்ணுங்க, அர்ப்பணித்து ஜோம் பண்ணுங்க, தாழ்த்தி ஜோம் பண்ணுங்க. எகிப்தை விட்டுட்டு வெளியே வந்து ஆண்டவரை, இனி எனக்கு அந்த பாவம் உலகம் மாம்சம் வேண்டான்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களுக்கு அதிசயம், அதிசயம், அதிசயம். ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு நிமிஷம், எந்தெந்த பகுதியில் வியாதி இருக்கிறதோ, எந்தெந்த பகுதியில் பலவீனம் இருக்கிறதோ, எந்தெந்த கட்டில சிறை இருப்போ, போராட்டங்களோ, இந்த ராத்திரி வேலை லார்ட் ஹீல் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ பிரேக் எவ்ரி யோக் இன் தி மைட்டி அண்ட் க்ளோரியஸ் நேம் ஆஃப் ஜீசஸ். விடுதலை உண்டாகட்டும், நுகங்கள் தெரிபடட்டும், கட்டுகள் தெரிபடட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். யார் யார் என்னென்ன தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறவர்கள் வெக்கப்பட்டு போனது இல்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த இரவு தலை குனிந்ததெல்லாம் கம்பீரமாய் மாறுவதாக, அழுகையெல்லாம் கம்பீரமாய் மாறுவதாக, குழம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறுவதாக, சாக்கு ஆடையெல்லாம் சிங்காரமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அற்புதங்கள், விடுதலைகள், சுகங்கள் நடக்கட்டும், நடக்கட்டும். நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால போராட்டங்கள், நீண்ட கால பாடுகள், இது நடக்கவே முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்ததெல்லாம் இந்த இரவு தொடக்கமாய் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, உம்முடைய தழும்புள்ள கரம் நீட்டப்படுகிறதற்காக கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய விடுதலையின் கரம் நீட்டப்படுகிறதற்காக நன்றி, 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 நன்றி. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.